சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நடக்கும். என்ன ஒன்றும் முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வாரம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது, வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் செயலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உண்டு. உங்களுக்கான கரியர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அப்பாவுடைய அன்பு ஆதரவு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும்.